بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله. தினம் ஒரு இறை வசனம் என்கிற இந்த தொடரில் திருக்குறானுடைய வசனங்களுக்கு நாம் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறான் உலக மக்களுக்கு வாழ்வியல் தத்துவமாக மனிதகுலம் பின்பற்றத்தக்க பல கருத்துக்களை இந்த திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது. அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் 5 நேரமும் தொழக்கூடிய இந்த தொழுகை, இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல்களில் தொழப்படக்கூடிய இந்த தொழுகை என்பது முஸ்லிம்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த தொழுகைக்காக வேண்டி ஒருவர் தயாரானால் அவர் அந்த தொழுகைக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உலு என்று சொல்வார்கள் அந்த விஷயத்தை, அவர்கள் எப்படி அந்த உலுவை நிறைவேற்ற வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் பொழுது உங்கள் முகங்களையும் மூட்டுகள் வரை உங்கள் கைகளையும் கரண்டை வரை உங்கள் கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் தலைகளை ஈரக்கையால் தழுவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து இந்த தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக வைத்திருக்கிறான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக முஸ்லிம்கள் என்ன செய்யணுமா, உலுவை செய்ய வேண்டும். அந்த உலு எப்படி செய்யணுங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நீங்கள் தொழுகைக்கு போகிறதா இருந்தால் முகத்தை கழுவுங்க, அப்புறம் கையை வந்து அதோடைய மூட்டு வரைக்கும் கழுவுங்க, காலை நீங்கள் கழுவுறதா இருந்தால் அதோடைய கரண்டை வரைக்கும் கழுவுங்க, ஈரக்கையை எடுத்து தலையில் நீங்கள் தடவிக்கிங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலு என்பது 5 நேரமும் தொழுவதற்காக ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போறார் அல்லது தொழுகையை நிறைவேற்ற போறாருன்னு சொன்னா, இந்த உலுவை செய்துவிட்டு தான் அவர் தொழுவணும். இப்படி இந்த உலுவை செய்கிற பொழுது அவர் வந்து உடல்ல உள்ள பாகங்கள் தூய்மை அடைகிறது. உதாரணத்துக்கு, உலு செய்யறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. வாயில தண்ணியை விட்டு அதை கொப்பளித்து துப்புவாங்க, பல் துளக்குவாங்க, அதே மாதிரி மூக்கில் தண்ணியை செலுத்தி அதை அந்த மூக்கை சுத்தம் செய்வாங்க, அதே மாதிரி முகத்தை கழுவுவாங்க, காதுகளுக்குள்ளற அந்த விரலை விட்டு அதில் உள்ள அழுக்குகளை நீக்குவாங்க, கைகளை கழுவுவாங்க. ஒவ்வொரு பகுதியாக அவங்க கழுவி தூய்மைப்படுத்துவதன் மூலமாக ஒருத்தர் குளிச்சா எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் அடைவாரோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் ஒருத்தர் மாறிடுவார். ஏன்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தூய்மையை வந்து இந்த மார்க்கம் அவ்வளவு விரும்பக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 9வது அத்தியாயம் 108வது வசனத்தில், அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான். அப்போ தூய்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், அல்லாஹுக்காக ஒருத்தர் வழிபட வர்றாரு, அப்போ ஒரு தூய்மையாக இருக்கணுமா இல்லையா, சுத்தமாக இருக்கணுமா இல்லையா. எங்கேயாவது ரோட்டில் இப்படி நடந்து போயிட்டு வருவார், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவார், அப்போ அவருடைய உடல்கள் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா. அல்ல, அதுக்கு தான் என்ன செய்ய, நான் தூய்மையானவர்களை நான் விரும்புகிறேன். அப்ப தூய்மையானவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், சுத்தமானவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு வேளை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வருகிற பொழுதும் நீங்கள் உடலை தூய்மைப்படுத்திக்கணும், இந்த ஒழுவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இப்படி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தூய்மையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறாங்க. முஸ்லீம்ல 381வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூய்மை இறை நம்பிக்கையினுடைய பாதியாகும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறை நம்பிக்கையில பாதி எதுவும் தூய்மை, சுத்தமாக இருப்பது இப்போ முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த உலுவை வந்து அல்லாஹ் வந்து இப்படி விரும்புகிறான், நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது பல சிறப்பு அம்சங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது வந்து ஒருத்தர் உலு செய்கிற பொழுது முகத்தை கழுவுறாருல, அப்படி முகத்தை கழுவுகிற பொழுது அவருடைய கண்களால் அவர் செய்த அந்த பாவமான காரியம் இருக்குது அதெல்லாம் விலகி போய்விடுகிறது, அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது முகத்தை கழுவும் பொழுது. அதே மாதிரி அவருடைய கையை அவர் கழுகுற பொழுது, உழுவுல உழு செய்யும் பொழுது அந்த கையை அவர் கழுவுவாரு, அப்படி அவர் கைகளை கழுவுற பொழுது கைகளால் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்கி விடுகிறது. எவ்வளவு முக்கியத்துவத்தை சிறப்ப அல்லாஹ் தர்றான் பாருங்க. நீங்க தூய்மையா இருக்கிறத நான் விரும்புறேன்,
இந்த தூய்மையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நான் இப்படியெல்லாம் கூலி தரங்கிறான். ஒளி செய்கிறவர் சாதாரணம் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அதில் எவ்வளோ பெரிய சிறப்புகள், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு பாருங்களேன். அப்போ அவர் கைகளை கழுகிற பொழுது அவருடைய கைகளால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் காலை தூய்மைப்படுத்துகிற பொழுது, கழுவுகிற பொழுது கால்களால் அவர் என்னென்ன மாதிரியான தீமைகளை செய்தாரோ அந்த பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்குகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீமில் 412வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒளி செய்யும் பொழுது இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தண்ணீர்கள் உடலில் படக்கூடிய இடத்துல அதன் வழியாக அந்த பாவத்தை அல்லாஹ் போக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க, ஒருத்தர் தூய்மையான முறையில் அவர் ஒளி செஞ்சு சுத்தமாக ஒளி செஞ்சு அவர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்ங்கிற அந்த கிராந்தத்தில் 397வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒளி செய்கிறதுனால அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிறப்புகளை வந்து ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தர்றான் பாருங்கள். நீங்கள் ஒளி செஞ்சீங்கன்னா என்னாகும், உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய முறையில் ஒருத்தர் ஒளி செஞ்சுட்டு தொழுகையை நிறைவு செய்தால் அடுத்த தொழுகைக்கான தொழுகை இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம், சின்ன சின்ன பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறானோ, இந்த ஒளுவை நம்ம சரியான முறையில் செஞ்சு நம்ம தொழுகையை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நிறைவேற்றணுமே, இந்த தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகைக்கு உள்ள இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக முஸ்லீமில் 385வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் இப்படியெல்லாம் ஒளி செஞ்சவங்களை அல்லாஹ் சிறப்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் கடுமையான தாகம் ஏற்படும், அந்த நேரத்தில் கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகம் இருக்கும், அந்த தடாகத்தில் யார் நீர் அருந்துகிறார்களோ அவங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தடாகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அதனுடைய கரைகள் இருக்கிறது ரொம்ப நீண்ட கரையாக இருக்கும், அந்த தடாகத்தினுடைய இரண்டு கரைகளும் நீண்ட கரையாக இருக்கும், இடைவெளி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், தென் அரபகத்தில் உள்ள அந்த நகரத்திற்கும் வட அரபகத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கும், அதாவது வந்து ஐலா என்று சொல்ல நகரம், இந்த இடைவெளியை விட தூரமான ஒரு இடைவெளியாக அந்த கௌசருடைய தடாகத்தினுடைய இடைவெளி இருக்கும், தூரம் இருக்கும் இரண்டு கரைக்கும், இப்படி இருக்கும். அந்த தடாகத்தில் சில பேர் வந்து நீரருந்துவதற்காக வேண்டி வருவார்கள். அப்படி வருகிற பொழுது நான் சில பேரை தடுத்துருவேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சில பேரை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாளைக்கு எங்களையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க தானே, தெரிஞ்சுக்குவீங்க தானே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் தெரிந்து கொள்வேன். நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால், நீங்கள் செய்கிற அந்த ஒளி செய்கிறீங்கள, உங்களுடைய அகத்தை நீங்கள் தூய்மையாக நீரினால் கழுவுகிறீர்களே, அந்த மாதிரி நீங்கள் கழுவக்கூடிய அந்த ஒளுவை வைத்து அடையாளமாக நாளைக்கு எனக்கு காட்டப்படும், அப்படி முகம் பிரகாசமாக இருக்கும், கைகள் பிரகாசமாக இருக்கும், இதை வைத்து இவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்கிறார். ஒளி செய்வதனால மறுமையில் கௌசரில் தடாகத்தில் தண்ணீர் இருந்தக்கூடிய அந்த பாக்கியத்தை இலகுவாக பெற முடியும். யாருன்னு தெரியாதுன்னு ரசூலை சொல்ல மாட்டாங்க, ஏன், எந்த சமுதாயத்துக்கும் தராத ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் ஒளி செய்கிற பொழுது அந்த பகுதி இருக்குதே அதெல்லாம் மறுமையில் மின்னும், அதை வைத்து என்னுடைய உம்மத்தை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த தடாகத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த தடாகத்தில் இருக்கிற நீர், அந்த நீர் எப்படிப்பட்ட நீர் தெரியுமா, பனிக்கட்டி இருக்குதே அதை விட வெண்மையாக இருக்கும் அதனுடைய நீர், அப்படி வெண்மை நிறைந்த நீர். அதனுடைய சுவை எப்படிப்பட்டது தெரியுமா, பால் கலந்த தேன் இருக்குதே அதை விட மதுரமானது. ஒரு தேனை பிடிச்சா சுவையாக இருக்கும்னு எல்லாரும் அறிந்து வைத்திருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இயற்கையான ஒரு இனிப்பு என்பது அதுதான் சுவை என்பது. அப்போ தேனில் கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான சுவை இருக்குதே, அதோடு நீங்கள் ஒரு பாலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள், அதோடைய சுவையே சூப்பராக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த நீருடைய அந்த பானத்தினுடைய சுவை எப்படிப்பட்டது என்று சொன்னால், கௌசர் தடாகத்தில் இருக்கிற நீருடைய சுவை எப்படிப்பட்டது என்று சொன்னால், பாலையும் தேனையும் கலந்த அந்த சுவை இருக்க அதை விட மதுரமான அதனுடைய சுவை இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதனுடைய பாத்திரங்களுடைய எண்ணிக்கை எப்படி தெரியுமா,
விண்மீன்களுடைய எண்ணிக்கை விட அதிகங்கிறாங்க. நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா என்ன முடியுமா, வானத்தை நீங்க அண்ணாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விண்மீன்கள் இருக்கும், நட்சத்திரம் இருக்குதுல்ல, அது நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அது மட்டுமா நட்சத்திரம், அதைத்தான கோடான கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, அது நம்ம கண்ணுக்கு தெரியறது கொஞ்சோண்டு. அந்த கண்ணுக்கு தெரிவதை கூட நம்மளால எண்ணி விட முடியுமோன்னா என்ன முடியாது. நல்ல அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த வானத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நட்சத்திரம் இல்லைன்னு உங்களுடைய கண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். அடுத்ததை நீங்க எண்ணும் போது அங்கேருந்து ஒரு பிரகாசம் வரும், அங்க ஒன்று இருக்குதா அப்படின்னு அதை கூர்ந்து கவனிக்கும் போது அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கும், அப்ப அங்க ஒன்றுதான் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கும். அப்ப அதனுடைய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை ஒரு மனிதன் எப்படி எண்ண முடியாமல் வானத்தில் நிறைந்திருக்கிறதோ அதை விடையெல்லாம் அதிகமாயிருக்கும் அவருடைய பாத்திரங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசருடைய தடாகத்தினுடைய நீரை பற்றியும் அதனுடைய சுவையை பற்றியும் அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களுடைய எண்ணிக்கை பற்றி எல்லாம் சொல்கிறார்கள். இந்த தடாகத்தில் நீர் அருந்தக்கூடியவர்களை நான் எப்படி அறிந்து கொள்வேன், நீங்க இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒழு இருக்குதே அந்த ஒழுவை நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் ஒழு செய்து நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து மறுமையில என்னுடைய உம்மத்து என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த ஒழுவை எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க. ஏன் இந்த சிறப்பை அல்லாஹ் வைக்கிறான், தூய்மையை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வணக்கத்தில் ஒருவன் ஈடுபடுகிற பொழுது தூய்மையான நிலையில இருக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகிறான். நீங்க இந்த தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாரானாக்கா நீங்க முகத்தை கழுவுங்க, உங்களுடைய கைகளை முட்டுகள் வரைக்கும் கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரைக்கும் கழுவி கொள்ளுங்கள், நீங்கள் ஈரக்கைய தலையில வந்து தடவி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக தொழுகைக்கு முன்பாக உணவை நிறைவேற்ற சொல்லி நமக்கு கட்டளையிடுகிறான். இப்படிப்பட்ட கட்டளையை நாம் நிறைவேற்றுகிற பொழுது இது போன்ற நன்மைகளை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹோட தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி சிறப்பான முறையில இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில இந்த உணவை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு வசனத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.